அடுத்த முதல் அமலுக்கு வரும் புதிய நடைமுறை பாரிஸின் பெரும்பாலான வீடுகளில் எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் வேக கட்டுப்பாடுகளில் மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அதிகபட்சமாக முப்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே சாரதிகள் வாகனத்தை ஓட்டி செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் சத்தத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பிரான்சின் முக்கிய ஓட்டுநர் சங்கங்களின் ஒன்றால் விமர்சிக்கப்பட்ட போதிலும் முப்பதாம் தேதி முதல் இந்த நடைமுறை கடுமையாக அமல்படுத்தப்பட உள்ளது நகர சபையினால் இது தொடர்பான விதிமுறைகள் அடங்கிய உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன முக்கிய வீதிகளை வேக வரம்பை பயன்படுத்தும் என மாற்றம் நடைமுறைக்கு வரும் என முதன்முறையாக முறையாக ஜூலை மாதத்தில் தெளிவாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது நகர நுழைவாயில்களில் வீதிகளின் அடையாளங்களுடன் வேக மாற்றம் குறித்து ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுத்து ப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேக கட்டுப்பாடு நடைமுறை மூலம் வீதி பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதுடன் தேவையற்ற சத்தங்களை குறைக்க முடியும் என பாரிஸ் நகர சபை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் ஒரு சில வீதிகளில் மணிக்கு ஐம்பது மற்றும் கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் இறுதியில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பின் பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பாரிஸில் அறுபது சதவீதமான வீதிகளில் ஏற்கனவே முப்பது கிலோமீட்டர் வேகம் இந்த கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ஒன்பது வீதமான மக்கள் சாதகமாக வாக்களித்துள்ளமையினால் பாரிஸ் முழுவதும் இந்த நடைமுறை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது